السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ. الحمد للہ رب العالمین والعاقبۃ للمتقین والصلاۃ والسلام علی سید المرسلین وعلی آلہ واصحابہ اجمعین ومن تبعہم بإحسان الی یوم الدین، اما بعد. رب اشرح لی صدری ویسر لی امری واحلل عقدۃ من لسانی یفقہوا قولی. والصلاۃ والسلام علیک یا سیدی یا رسول اللہ، خذ بیدی قلت حیلتی یدرکنی مرادی یا رسول اللہ یا شفیع المذنبین. அளவற்றாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹமது முஜ்தபா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், சஹாபாக்கள், தாபுயின்கள், தபு தாபுயின்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய அருளால் அருள் நிறைந்த இந்த மாதத்தில் அருளுக்குறித்தானவர்களின் திருச்சபையில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருப்பதை போல், நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிருளும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடக்கூடிய பெரு நசீபினை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானினுடைய எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் மதீனா முனவ்வராவில் அன்னவர்களுடைய ரௌதாவை வாழ்வில் பலமுறை ஜியாரத்து செய்யக்கூடிய நல்ல நசீபினையும் பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானாக. அன்பிற்குறித்தானவர்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகின்றான். குல் இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் குதரஃப்துமூஹா வ திஜாரத்தன் தஹ்ஷௌன கசாதஹா வ மசாக்கினு தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபி சபீலில்லாஹ் ஃபதரப்பஸூ ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், யா ரசூலல்லாஹ், தாங்கள் தங்களின் சமூகத்திற்கு சொல்லிவிடுங்கள், இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய தந்தைகள், உங்களை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்கள், வாபுனாவுக்கும் நீங்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகள், ஒ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவியர்கள், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள், வ அம்வாலுன் இக்தரஃப் துமுஹா மேலும் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள், ஒ திஜாரத்தன் தஹ்ஷௌன கசாதஹா மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி தரக்கூடிய உங்களுடைய வியாபாரங்கள், ஒ மசாக்கினு தரதௌனஹா அதேபோன்று நீங்கள் தங்கக்கூடிய உங்களுடைய மண்டு மாளிகைகள், இவைகள்தான் உங்களுக்கு அல்லாஹ் ரசூலை விடவும் நேசத்திற்குரியதாக இருக்குமேயானால், அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் புரிவதை விட்டும் இதுவே உங்களுக்கு பிரியத்திற்குரியதாக இருக்குமேயானால், ஃபதரப்பஸூ ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ் தன்னுடைய அதாபை உங்களுக்கு இறக்குவதை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், அநியாயம் செய்யக்கூடியவர்கள், பாவங்கள் புரியக்கூடியவர்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் நேசிக்க மாட்டான், அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்க மாட்டான் என்று அல்லாஹு தஆலா இந்த திருமறையில் சொல்லி காட்டுகின்றான்.
இந்த திருமறையில் சொல்ல வருவதனுடைய கருத்தாகிறது, உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைவியர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய மண்டு மாளிகைகள், இதையெல்லாம் விட அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் நீங்கள் நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் தவிர்த்து இந்த விஷயங்களை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால் அல்லாஹ்வினுடைய அதாபை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து அல்லாஹ்வை அடைந்து கொள்வதற்கு ஒரு மனிதனுக்கு எந்த விதத்திலும் வழி இல்லை. ஒரு மனிதன் அல்லாஹ்வை அடைய வேண்டும், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வினுடைய அன்புக்கு உரித்தானவனாக தன்னை ஆக்கி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து அல்லாஹ்விடத்திலிருந்தும் எந்த ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள இயலாது. அல்லாஹ்வினுடைய அன்பு, அல்லாஹ்வினுடைய நேசம், அல்லாஹ்வினுடைய அருள், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருவான். ஒரு மூமினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நேசித்தார்கள், தன் உம்மத்தினர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நேசித்தார்கள் என்பதை நேற்றைய தினம் நாம் கேட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தினராகிய நம்மீது இந்த அளவுக்கு நேசம் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு வழிகாட்டியாக, ஒரு ரசூலாக, ஒரு நபியாக இருந்ததோடு நம்மீது இந்த அளவுக்கு அளப்பெரும் பிரியத்தையும் அளவில்லா பாசத்தையும் வைத்திருந்தார்கள் என்றால் அந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக பெற்றிருக்கும் நாம், அந்த உத்தம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக பெற்றிருக்கும் நாம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை நாம் முதலில் புரிந்தாக வேண்டும். நம்மை பெற்றெடுத்தவர்கள், நாம் பெற்றெடுத்தவர்கள், நம் குடும்பம், நம் கோத்திரம், நம் மனைவி மக்கள், நம் மண்டு மாளிகை, நம்முடைய சொத்து சுகங்கள் அனைத்தையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நேசத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய ஈமான் முழுமை அடையக்கூடியதாக இருக்கும், நம்முடைய ஈமான் பரிபூர்ணம் பெறக்கூடியதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தவிர்த்து விட்டோம் என்றால், அவர்களை நேசிக்கவில்லை, நபி என்று ஏற்றுக்கொண்டோம், ரசூல் என்று ஏற்றுக்கொண்டோம், ஆனால் அந்த நாயகத்தின் மீது வைத்திருக்க வேண்டிய அன்பு முழுமை பெறவில்லை என்றால் நம்முடைய ஈமான் முழுமை பெறாது என்பது அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவதோடு மாத்திரமல்லாமல் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மிம் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். உங்களில் யாரும் பரிபூர்ணமான ஈமான் உடையவராக ஆக முடியாது எதுவரை அவன் தன்னுடைய தாய் தந்தையரை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள், அனைத்து படைப்புகள், அனைத்து வஸ்துக்களையும் விட என்னை நேசிக்காதவரை அவருடைய ஈமானாக இருக்காது, அவருடைய ஈமான் முழுமை பெறாது, அவருடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நம்முடைய ஈமான் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கும் அன்பை கொண்டுதான், பாசத்தை கொண்டுதான், அவர்கள் மீது நாம் வைத்திருக்கும் நேசத்தை கொண்டுதான் நம்முடைய ஈமான் முழுமை பெறுகின்றது. வரலாற்றில் ஒரு செய்தி நாம் பல தடவை கேட்டதாக இருக்கலாம். சையிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய உயிருக்கு பின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்ல,
அதாவது தன்னுடைய தாய் தந்தையர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட என்னை நேசித்தால்தான் ஒருவருடைய ஈமான் பூரணமாகும் என்று சொன்ன சமயத்தில் ஹதரத்து சைதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் இப்படி சொல்கிறீர்கள் என்றால் இதோ என்னுடைய நிலையை நான் வெளிப்படுத்துகிறேன். என்னுடைய நிலை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் என்னுடைய உயிருக்கு அடுத்து என்னுடைய தாய் தந்தையர்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய அனைத்து உற்றார் உறவினர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட தாங்களை நான் நேசிக்கிறேன் என்று ஹதரத்து சைதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். என் உயிருக்கு அடுத்து இந்த உலகத்தில் நான் உங்களை தவிர வேறு யாரையும் நேசிப்பதில்லை. அப்படியானால் அவங்க சொல்வதனுடைய கருத்து, முதலில் நான் என்னுடைய உயிரை நேசிக்கின்றேன், அடுத்து தான் தங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், லன் இஸ்தக்மல ஈமானுக, நபி உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உமரே, உங்களுடைய ஈமான் பூரணமாகவில்லை என்றார்கள். யா ரசூலல்லாஹ், என் உயிருக்கு அடுத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட தங்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், லன் இஸ்தக்மல ஈமானுக, உமர் அவர்களே, உங்களுடைய ஈமான் பூரணமாகவில்லை என்றார்கள். எந்த உமர் இப்னுல் கத்தாப், எந்த உமர் இப்னுல் கத்தாப், எந்த உமர் இப்னுல் கத்தாப் அவர்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்களோ, இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமர் அவர்களினுடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான், உமர் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்திற்கு ஏற்ப அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகிறான். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் அந்த கருத்தை வலியுறுத்தும் முகமாக அல்லாஹ் திருமறையில் வசனம் இறக்கி வைக்கின்றான். எனக்கு பின்னால் ஒருவர் நபி என்று கிடையாது, எனக்கு பின் யாரும் நபி இல்லை, அன ஹாத்தமுன் நபியீன் லா நபிய பாதி, நான் தான் இறுதி தூதர், எனக்கு பின் ஒருவர் நபி என்று இல்லை, வலவுக்கான நபியன், எனக்கு பின்னால் ஒருவர் நபியாக வர முடியும் என்றால், எனக்கு பின்னால் ஒருவர் நபியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் லகான உமர் ரதியல்லாஹு தஆலா, அவர்கள் உமர் அவர்களாக இருப்பார்கள், உமர் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது, உமர் அவர்கள் வருவார்கள், வரக்கூடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தான் இறுதி தூதர், எனக்கு பின்னால் நபி இல்லை, ஒரு வாதத்திற்கு நபியாக வருவதானால் அந்த நபியாக வரக்கூடிய யோக்கியதை சைதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு பின் யாருக்கும் நபியாக வருவதற்கு வழி இல்லை, நான் தான் இறுதி தூதர், எனக்கு பின்னால் ஒருவர் நபியாக வருவதற்கான யோகியதை இருக்கிறது என்றால் அது உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுக்கு இருக்கிறது என்று இந்த அளவுக்கு உயர்வு படுத்தி சொல்லிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அளவுக்கு உமர் அவர்களை பெருமைப்படுத்தி உயர்த்தி பேசிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது, யா ரசூலல்லாஹ், என் ஆன்மாவுக்கு பிறகு, என் உயிருக்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்தையும் விட தங்களை நேசிக்கிறேன் என்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லன் இஸ்தக்மல ஈமானுக, உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகவில்லை என்கிறார்கள். வார்த்தையை புரிந்து கொண்ட உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி இப்படி சொல்லியதை கேட்ட உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வார்த்தையின் யதார்த்தத்தை விளங்கிக் கொள்கின்றார்கள், வார்த்தையின் ஆள் கருத்தை விளங்கிக் கொள்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய உயிரை விடவும் தங்களை நான் நேசிக்கின்றேன், என் உயிரை விடவும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட என் உயிரை விட தங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதன் இஸ்தக்மல ஈமானுக, இப்பந்தான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் பெற்றது என்றார்கள். இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் பெற்றது. அல்லாஹ் சொல்லவில்லையா, அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம்,
நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு அந்த உம்மத்தினர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்கள். ஒரு மனிதனுடைய உயிரை விடவும் அவனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலானவர்கள். எதை சொல்லுகின்றான்? அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், உங்களுடைய உயிரை விடவும் நீங்கள் நாயகத்தை நீங்கள் மதிக்க வேண்டும், உங்களுடைய உயிரை விடவும் நாயகத்தை நீங்கள் நேசம் கொள்ள வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட உங்களுக்கு நாயகம்தான் மேலானவர்களாக இருக்க வேண்டும், பிரியத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும், உகப்புக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அந்த நிலை உங்களிடத்தில் வந்தால்தான் உங்களுடைய ஈமானுக்கு என்னிடத்தில் அங்கீகாரம் இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்லித் தருவான். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஈமானை நீங்கள் பரிபூர்ணமாக்கிக் கொள்வதற்கு என்னை நேசியுங்கள். அரபுலகத்தார்கள், காஃபிர்கள், அபூஜஹல், உத்துபா, உதைபா, இது போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றினார்கள். எதில் போற்றினார்கள்? நம்பிக்கையானவர் என்பதில் போற்றினார்கள், நாணயமானவர் என்பதில் போற்றினார்கள், உண்மையாளர் என்பதில் போற்றினார்கள். இப்படி இந்த குணநலங்களில் போற்றினார்கள். அல்லாஹ்வை அவர்கள் மறுக்கவில்லை. அல்லாஹ் ஒருவன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் கேட்டா, மன் ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த வமன் ஃபீஹின், வானத்தை யார் படைத்தார், பூமியை யார் படைத்தார், அதற்கு மத்தியில் உள்ளதை யார் படைத்தார், படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று அவர்கள் தெளிவாக பதில் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வை அவர்கள் மறுக்கவில்லை, அல்லாஹ்வை அவர்கள் மறுத்து விடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை வெளிப்படுத்திய பொழுது எந்த நபி அவர்களை அவர்கள் நேசித்துக் கொண்டிருந்தார்களோ, எந்த ரசூல் அவர்களை அவர்கள் நேசித்துக் கொண்டிருந்தார்களோ, நபி என்ற வார்த்தையை சொன்னதோடு அவர்களுடைய நேசம் முடிவுக்கு வந்துவிட்டது. அவர்கள் தங்களுடைய நேசத்தை அவர்கள் முடித்துக் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை வெறுப்புக்குரியவர்களாக ஆக்கினான், தன்னுடைய அதாபுக்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் கிடையாது. அவன் எவ்வளவு தொழுதாலும் சரி, எவ்வளவு நோன்பு நோற்றாலும் சரி, எவ்வளவு பெரிய கடமைகளை அவன் நிறைவேற்றினாலும் சரி, கோடான கோடி நன்மைகளுக்கு அவன் சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான நேசம்தான். அந்த நேசம் இருந்தால்தான் அதற்கு பின்தான் மற்ற கேள்விகள். ஒரு சஹாபி கேட்டார்கள் தானே, யா ரசூலுல்லா, மதஸ்ஸா யா ரசூலுல்லா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கியாமத்து எப்பொழுது, மறுமை நாள் எப்பொழுது என்று கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கியாமத்தை பற்றி கேட்கின்றாய், மறுமை நாளை பற்றி கேட்கின்றாய், அந்த மறுமை நாளுக்காக நீ எதை தயார் செய்து வைத்திருக்கிறாய், அந்த மறுமை நாளுக்கான உன்னிடத்தில் சேமிப்புகள் என்ன இருக்கிறது என்று கேட்டபொழுது அவர் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னிடத்தில் சொல்லத்தகுந்த தொழுகை இல்லை, என்னிடத்தில் சொல்லத்தகுந்த நோன்புகள் இல்லை, சொல்லத்தகுந்த ஜகாத் இல்லை, என்னிடத்தில் அமல்கள் இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம்தான், ஆனால் தங்களினுடைய நேசம் என்னிடத்தில் நிறைவாக இருக்கிறது, அளவுக்கு அதிகமாக நான் தாங்களை நேசிக்கின்றேன், இந்த நேசம்தான் என்னுடைய கட்டுச்சாதம், இந்த நேசம்தான் மறுமைக்கான என்னுடைய சேமிப்பு, இதை தவிர என்னிடத்தில் வேறு எதுவும் இல்லை யா ரசூலுல்லா என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ மன் அஹப்ப, அல் மர்உ மன் அஹப்ப, ஒரு மனிதன் நாளை மறு உலகத்தில் அவன் யாரை நேசித்தானோ அவரோடு இருப்பார்கள் என்றார்கள் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை காட்டுகின்றது? அமல்கள் கோடான கோடி இருந்தும், நன்மைகள் கோடான கோடி இருந்தும், நாயகத்தின் மீது அவனுக்கு நேசம் இல்லை என்றால், நாயகத்தின் மீது அவனுக்கு மதிப்பு இல்லை என்றால், நாயகத்தின் மீது அவனுக்கு பற்று பாசம் இல்லை என்றால், அவன் அல்லாஹ்விடத்தில் அவன் விளக்கப்பட்டவன், அல்லாஹ்விடத்தில் அவன் ஒதுக்கப்பட்டவன், அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு எந்த அங்கீகாரமும் இல்லாதவன். எனவே ஒரு மனிதனுடைய ஈமான் முழுமை பெறுவதற்கு, இறைவனிடத்தில் ஒரு மனிதனுடைய ஈமான் அங்கீகாரம் பெறுவதற்கு கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான மஹப்பத் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருமை சஹாபாக்களுக்கு ஆரம்பத்தில் இதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள், இதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். தன்னுடைய மக்காவினுடைய வாழ்க்கையிலே பெரும் பகுதி
பெரும் பகுதி தன் மீது உண்டான நேசத்தையே அந்த மக்களுக்கு அவர்கள் வலியுறுத்தினார்கள். தன்னை பிரியப்படுவது, தன்னை நேசிப்பது, தனக்கு கட்டுப்படுவது, தனக்கு அடிபணிவது, தன்னையும் தன் குடும்பத்தையும் உயிரை விட மேலாக மதிப்பதையே நேசிப்பதையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். அந்த சஹாபாக்களும் அதையே தன்னுடைய வாழ்வில் எடுத்து கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்கள்? சஹாபாக்கள் இன்று ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹ் என்று அவர்கள் போற்றப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களை கொண்டும் பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை கொண்டும் பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வினுடைய அருளுக்குரியவர்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சோபனம் கொடுத்தான். அந்த சோபனத்தை குர்ஆனில் இடம்பெறச் செய்தான். அந்த கியாமத் வரைக்கும் அந்த சோபனம் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றும் நாம் ஒரு சஹாபியினுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால், ஒரு சஹாபியினுடைய பெயர் சொல்லப்பட்டால், ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்ற துவா என்ற பிரார்த்தனைக்குரிய அந்த சோபனத்திற்குரிய அந்த வாசகம் நம்முடைய நாவிலிருந்தும் உச்சரிக்கப்படுகின்றது. ஏன், எதனால், ஏன் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே அப்படி ஒரு சோபனத்தை கொடுத்தான்? கியாமத்து வரைக்கும் வரக்கூடியவர்கள் அந்த மக்களை போற்றும் விதமாக அவர்களுக்கு அப்படி ஒரு தகுதியை ஏன் கொடுத்தான்? அந்த மக்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் உயிரை விடவும் நேசித்தார்கள். அவர்களினுடைய அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதில் அவர்களுடைய தந்தையின் பாசம் அவர்களுக்கு குறுக்கீடாக இருக்கவில்லை. அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளின் பாசம் அவர்களுக்கு குறுக்கீடாக தெரியவில்லை. அவர்களினுடைய மனைவி மக்களின் பாசம் குறுக்கீடாக தெரியவில்லை. சகோதரர்களுடைய பாசம் குறுக்கீடாக தெரியவில்லை. தன் சொத்துக்களின் பாசம் குறுக்கீடாக தெரியவில்லை. தன்னுடைய மண்டு மாளிகைகளின் பாசம் குறுக்கீடாக தெரியவில்லை. தங்களுடைய வியாபாரம் குறுக்கீடாக தெரியவில்லை. எல்லாத்தையும் தவிர்த்து, எல்லாத்தையும் புறமுதுகுக்கு பின்னால் தள்ளிவிட்டு கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். சையத்னா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயத்தில் அவர்களுடைய தந்தை இன்னும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கவில்லை. அவர்களுடைய தந்தை அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபு குஹாஃபா இன்னும் இஸ்லாத்திற்கு வந்திருக்கவில்லை. ஆனாலும் அபு குஹாஃபா அவர்கள் ஆரம்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தப்பு தவறாக பேசக்கூடியவராக இருந்தார்கள், தவறாக பேசக்கூடியவராக இருந்தார்கள். ஹஜ்ரத் சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்தை என்ற விதத்தில் மதிப்பு கொடுத்து தந்தைக்கு சொன்னாங்க, அப்படிலாம் பேசாதீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி நீங்கள் தரைக்குறைவாக பேசாதீங்க, அவங்கள சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க, தப்பு தவறான வார்த்தைகளை நீங்கள் பேசிராதீங்க என்பது போன்று பல தடவைகள் தடுத்திருக்கிறார்கள். ஒரு நாள் அபு குஹாஃபா அவர்கள் ஹஜ்ரத் சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முன்னிலையிலே, அவர்களின் முன்னிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரைக்குறைவாக பேசிவிடுகின்றார்கள், தவறாக சித்தரித்து விடுகின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதுவரை பொறுமையாக இருந்தவர்கள் நாயகத்தை குறை கூறியதை பார்த்து, நாயகத்தை தவறாக பேசியதை பார்த்து அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கோபத்தோடு எழுந்திருக்கிறார்கள், ஆக்ரோஷத்தோடு எழுந்திருக்கிறார்கள். முன்னால் இருக்கக்கூடிய தன் தந்தையை தந்தை என்று பார்க்கவில்லை, கன்னத்தில் ஓங்கி அரைந்து விடுகின்றார்கள். தன் தந்தையை கன்னத்தில் அரைந்து விடுகின்றார்கள். அந்த தந்தை அபு குஹாஃபா அவர்கள் வயோதிகமானவர்கள். சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தின் மூலம் விழுந்த அடியை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கீழே சுருண்டு கீழே விழுந்து விடுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த அன்பிற்கு தந்தையின் இந்த பாசம் குறுக்கீடாக வரவில்லை. தந்தையை தந்தை என்று பார்க்கவில்லை. என் நாயகத்தை மதிக்காதவன் அவன் என் தந்தை இல்லை என்ற விதத்திற்கு வந்து விட்டார்கள், ஓங்கி அரைந்து விட்டார்கள். சுருண்டு கீழே விழுந்து விடுகின்றார் அபு குஹாஃபா அவர்கள். ஓரிரு நாளைக்கு பின் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிய வர, பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருமை தோழர் சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து விஷயத்தை கேட்கின்றார்கள். இப்படி நடந்ததாக கேள்விப்பட்டேனே, பெரிய மனுஷன் கூட பார்க்காம நீங்கள் இப்படி அடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய மனிதர் அல்லவா அவர்,
பேசினால் பேசி விட்டு போகட்டும், பெரிய மனிதர் அல்லவா, அவருடைய வயதை கவனித்து நீங்கள் அவரை விட்டிருக்க வேண்டாமா என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹதரத்து சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் கியாமத்து வரைக்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. கியாமத்து வரைக்கும் வரலாற்றில் அழியாத ஒரு சுவடாக, அழியாத ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்களை மதிக்காதவன் அவன் ஒரு பெரிய மனிதனாம், அவன் ஒரு பெரிய மனிதனே இல்லை, அவன் பெரிய மனிதனை போன்று நடந்து கொள்ளவில்லை. தாங்களை மதிக்காதவன் என் தந்தையாக இருந்தாலும் எனக்கு துச்சமானவன். தாங்களை மதிக்கவில்லை என்றால் அவன் என்னை பெற்றெடுத்தவனாக இருந்தாலும் எனக்கு துச்சமானவன். பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழரை பெருமையோடு பார்க்கின்றார்கள், தன் தோழரை பெருமையோடு பார்க்கின்றார்கள். என் தோழரினுடைய உள்ளத்தில் ஈமான், குர்ஆனினுடைய வசனத்தின் மீது அவருடைய அமல் எந்த அளவுக்கு முழுமையாக இருக்கிறது? அல்லாஹ் சொல்லவில்லையா, குல் இன் கான ஆபாவுக்கும், உங்களுடைய தந்தையை விடவும் நபியின் மீது உண்டான பாசம் உங்களுக்கு அதிகமானதாக இருக்க வேண்டும். மாநபியின் மீது பாசம் உங்களுடைய தந்தையை விட அதிகமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னதை என் தோழர் நிறைவேற்றுகிறாரே என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையோடு பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் தன் தந்தையை தந்தை என்று பார்க்கவில்லை, அவர்களுடைய அன்பினுடைய விஷயத்தில் தன் தந்தையை தந்தை என்று பார்க்கவில்லை. தந்தை பாசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்திற்கு குறுக்கீடாக வரவில்லை. கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தோழர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிச்சாங்க அப்படின்றது ஒரு புறம் இருக்கட்டும், அவங்கள மாத்திரம் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நேசித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்டு விட்டால் அந்த சம்பந்தப்பட்ட அந்த பொருளையும் நேசித்தார்கள். எப்படி நேசித்தார்கள்? நாயகத்தை நேசித்ததை போன்று நாயகத்தோடு தொடர்பு கொண்ட பொருளை நேசித்தார்கள் சஹாபா பெருமக்கள். அன்னை உம்மு ஹபீபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஒரு செய்தி, வரலாற்றில் மங்காத ஒரு செய்தி, என்றும் ஒளிபெறக்கூடிய அந்த செய்தி, ஒளி வீசிக்கொண்டிருக்கும் அந்த செய்தி. உம்மு ஹபீபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவி, அபூ சுஃபியான் அவர்களினுடைய மகளார். அபூ சுஃபியான் ஒரு கட்டத்தில் இஸ்லாத்திற்கு வந்திருக்கவில்லை, ஃபத்ஹே மக்காவுக்கு பின்னால் தான் அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அதற்கு முன்பு ஒரு காலம் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை, தன் மகளை பார்ப்பதற்காக அபூ சுஃபியான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகின்றார்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகின்றார்கள். மதீனாவிற்கு வந்தவர்கள், மதீனாவுக்கு அவங்க வந்த நோக்கம் வந்து மகளை பார்க்கணுன்றது மட்டும் இல்லை, அவங்களுடைய நோக்கம் வேறு. அதாவது மக்கால வந்து ஒரு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, மக்கத்து வாசிகள் அவர்களுக்கு ஒரு கடுமையான பஞ்சம். அந்த பஞ்சத்திற்கான பல காரணங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்கள், எதுவும் தென்படவில்லை. எல்லோருக்கும் ஒரே ஒரு கருத்து தான் தென்பட்டது, என்ன அப்படின்னு கேட்டனா, நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை இறை தூதர் என்பதை அறிந்தவர்கள் மக்காவாசிகள். பல விஷயத்தில் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவங்க நினைச்சாங்க, இன்னைக்கு நமக்கு இந்த பஞ்சம் வந்ததற்கான காரணம் அந்த மகத்துவத்திற்குரிய அந்த மனிதரை மதிக்காமல் அவரை நாம் இந்த உலகத்தில் அவருக்கு இந்த ஊரில் வைத்து அவர்களை வேதனைப்படுத்தினோம், கஷ்டப்படுத்தினோம், சிரமப்படுத்தினோம் என்பதோடு நின்று விடாமல் இந்த ஊரை விட்டு அவர்களை நாம் துரத்தியதன் மூலம் அவங்கள ரொம்ப நம்ம வேதனைப்படுத்திட்டோம், ரொம்ப நம்ம சிரமப்படுத்திட்டோம். அந்த சிரமத்திற்கான தண்டனைத்தான் இன்னைக்கு நமக்கு இந்த பஞ்சம் என்பதை முடிவுக்கு வந்தார்கள் மக்காவாசிகள். அது சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில விஷயங்களை பேசி அதற்கான ஒரு தீர்வை பெற்று செல்லலாம் என்றுதான் அபூ சுஃபியான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவுக்கு வந்தால் மதீனாவில் அபூ சுஃபியானை யாரும் கண்டு கொள்ளவில்லை. அவர் மக்காவில் ஒரு பெரும் தலைவர், மதீனாவில் கண்மணி நாயகத்தை மதிக்காததினால் அவர் துர்துச்சமானவர், அவரை யாரும் கண்டு கொள்ளவில்லை, யாரும் அவரை கேட்பார் இல்லை. நாதியற்றவரை போன்று மதீனாவில் தெரிந்து கொண்டிருந்தார், யாரும் தன்னை கண்டு கொள்ளவில்லை, யாரிடத்திலும் பேச முடியவில்லை என்று வந்த பொழுது சரி ஆறுதல் அடையும் விதமாக தன் மகளையாவதும் பார்த்து செல்லலாம் என்று மகளுடைய வீட்டுக்கு வருகிறார் அபூ சுஃபியான் அவர்கள்.
மகளின் வீட்டு கதவை தட்டுகின்றார்கள். மகள் பார்க்கின்றார்கள், தன் தந்தை வந்திருக்கிறார். கதவை திறக்கின்றார்கள். கதவை திறந்தவுடன் அபூ சுஃபியான் உள்ளே வருகின்றார். அந்த இடத்தில் அபூ சுஃபியான் ரதியல்லாஹு தஅலா அந்த வீட்டுக்குள் நுழைந்தவுடன் உம்மு ஹபீபா ரதியல்லாஹு தஆலா வீட்டு கதவை தாளிட்டு விட்டு வேகமாக வந்து வீட்டுக்குள்ள ஒரு ஓரத்தில் ஒரு போர்வை இருந்தது. அந்த போர்வையில் அபூ சுஃபியான் உட்காருவதற்கு முன் அமர்வதற்கு முன் அந்த போர்வையை ஓடி சென்று அதை பறித்து அதை தூக்கி விடுகின்றார்கள். அபூ சுஃபியானுக்கு ஆச்சரியம், தன் மகள் போர்வை இல்லாமல் இருந்தால் போர்வை எடுத்து போடுவான்னு நம்ம நினைச்சோம். ஆனால் போர்வை போடப்பட்டுள்ளது, விரிக்கப்பட்ட போர்வை அவர்கள் எடுக்கின்றார்களே. அபூ சுஃபியானுக்கு ஒரு சந்தேகம். தன் மகளிடத்தில் கேட்கின்றார்கள், அருமை மகளே, என் அருமை மகளே, இந்த போர்வையில் உட்காருவதற்கு நான் தகுதி இல்லாதவன் என்றா, அல்லது இந்த போர்வையில் உட்காருவதற்கு நான் தகுதி இல்லை, அல்லது எனக்கு இந்த போர்வை தகுதி இல்லை என்று நீங்கள் எடுத்தீர்களா? இந்த போர்வையை நீங்கள் இப்படி வேகமாக நீங்கள் எடுத்தீர்களே, இந்த போர்வையில் உட்காருவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று எடுத்தீர்களா, அல்லது இந்த போர்வையில் இந்த போர்வை எனக்கு தகுதி இல்லாதது என்று எடுத்தீர்களா என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், சி சொன்ன வார்த்தை, சி இன்னக்க நஜிசுன், நீ ஒரு நஜிஸ், நீ ஒரு அசுத்தம். அல்லாஹ் திருமறையில் சொல்லி தந்திருக்கிறான், இன்னமல் முஷ்ரிக்குன நஜசுன், முஷ்ரிக்குகள் கடும் அசுத்தம். மதரசாக்கில் ஓதுனவங்களுக்கு தெரியும், நஜிஸ் என்றால் அசுத்தம், நஜஸ் என்றால் கடுமையான அசுத்தம். நஜிஸ் என்பதை கழுகி சுத்தப்படுத்திக்கலாம், நஜஸ் என்பதை சுத்தப்படுத்தவே முடியாது. அது மாதிரி உள்ள கடும் அசுத்தம் சொல்லுகின்றார்கள், இன்னக்க நஜிசுன், நீ ஒரு கடும் அசுத்தம். இன்னமல் முஷ்ரிக்குன நஜசுன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தந்திருக்கிறான். இந்த போர்வை எப்பேற்பட்ட போர்வை தெரியுமா? இந்த போர்வை இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இது என் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் வீட்டுக்கு வந்தால் அவர்கள் அமர்வதற்கென்றே விரிக்கப்படக்கூடிய போர்வை இது. அவர்கள் அமரக்கூடிய போர்வை, கண்மணி நாயகத்தின் பொன் மேனிகள் பட்ட போர்வை, பரிசுத்தமான போர்வை, தூய்மையான போர்வை. அந்த தூய்மையான போர்வையில் உன்னை போன்ற நஜிஸ் ஒருவன் அமர்ந்து அது அசுத்தம் பெற்றுவிடக் கூடாது. இன்னும் சொல்ல போனால், என் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர்வையில் அமர்ந்து எழுந்திருப்பார்கள் என்பதினால் இது சொர்க்கத்தின் பூங்காவனம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மிர் ரியாதில் ஜினான், என்னுடைய ரௌதாவுக்கும் மிம்பருக்கும் மத்தியில் உள்ள இடம் சொர்க்கத்து பூங்காவனம். காரணம், என் பாதங்கள் பட்ட இடம், என் பொற்பாதங்கள் பட்ட இடம் சொர்க்கத்து பூங்காவனம். கண்மணி நாயகத்தின் பாதம் பட்ட இடம் சொர்க்கத்து பூங்காவனம் என்றால், கண்மணி நாயகத்தினுடைய பொற்பாதங்கள் மாத்திரமல்ல அவர்களினுடைய புனித உடலே இதில் பட்டிருக்கின்றது. இந்த ஆடையினுடைய மகத்துவம் என்ன என்பது உனக்கு தெரியுமா? இதில் உட்கார்வதற்கு நீ தகுதி இல்லை என்பது ஒரு புறம் இருக்க, உன்னை போன்றவர்களுடைய நிழல் கூட இந்த போர்வையில் படக்கூடாது. எவ்வளவு பிரியம் நாயகத்தின் மீது, எவ்வளவு பிரியம் நாயகத்தின் மீது, எவ்வளவு நேசம் அந்த மக்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் அவர்கள் நேசிக்கவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். அதனால தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தான், எப்படிப்பட்ட ஒரு பேரை கொடுத்தான், ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்றான். சைதுன அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்கள மாதிரி நாயகத்தின் மீது பாசம் வைத்திருந்த, அன்பு கொண்டிருந்த ஒருவரை நாம் பார்க்க முடியாது. வரலாற்றில் ஒரு செய்தி நம்ம பல தடவை கேட்டிருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர் ஹஜ்ரத் சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. முதல் முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவங்க, பத்ருடைய யுத்தம் நடந்தது, பத்ருடைய யுத்தத்திற்கு பின்பு தான் அவர்களினுடைய மகன் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். பத்ருக்கு முன்னால் மகன் இஸ்லாத்தில் இல்லை, பத்ருக்கு பிறகுதான் மகன் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இந்த மகன் சொன்னாராம், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு பத்ருடைய யுத்தக்களத்தில் எனக்கு என் வாளுக்கு முன்னால் பல தடவை நீங்கள் வந்தீர்கள், நான் உங்களை வெட்டணும்னு நினச்சிருந்தா வெட்டி இருந்திருப்பேன், என் தந்தை என்ற காரணத்தினால் நான் விட்டேன் என்று மகன் சொல்ல ஹஜ்ரத் சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், நான் உன் முன்னால் பல தடவை வந்திருக்கலாம், என் முன்னால் நீ ஒரு தடவை கூட வந்திருக்கவில்லை,
நான் உன்னை பார்த்ததில்லை. நான் உன்னை கண்டிருந்தால் என் நாயகத்தின் மீது இருக்கும் பிரியத்தின் காரணத்தினால் உன்னை என் மகன் என்று கூட பார்த்திருக்க மாட்டேன், வெட்டி வீழ்த்தி இருப்பேன் என்றார்கள். என் நாயகத்திற்கு முன்னால், என் நாயகம் தந்த மார்க்கத்திற்கு முன்னால் எனக்கு மகன் பெரிதல்ல, எனக்கு தந்தை பெரிதல்ல, எனக்கு முன்னால் எனக்கு என் நாயகம்தான் பெரிது, என் நாயகம் கொண்டு வந்த மார்க்கம்தான் எனக்கு பெரிது என்பதை காட்டிக் கொடுத்தார்கள் ஹஜ்ரத் சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்கள். ஹிஜ்ரத்து போனாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. அப்படி ஹிஜ்ரத்துக்கு போகும் பொழுது நம்மளாம் கேட்ட செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்திலே பல தடவை, நான் ஹிஜ்ரத்து போகட்டுமா, நான் மதீனாவுக்கு புறப்படட்டுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போகிறதுக்கு முன்னால் பல பேர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போயிட்டாங்க, ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத்து போயிட்டாங்க. அப்போ கேட்குறாங்க, ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத்து போகக்கூடிய மக்களோடு தானும் போவதற்கு அனுமதி கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விட்டார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனவங்களோட போகிறதுக்கு அனுமதி கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துட்டாங்க. அப்போ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு விளங்கிக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் தாங்களோடு வரணும்னு பிரியப்படுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா என்றார்கள். ஆம், அதனால தான் உங்களுக்கு நான் அனுமதி தரல அப்படின்னு சொன்ன பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்றிலிருந்து இரவு நேரத்தில் என் வீட்டை நான் தாழ்விடவில்லை, என் வீட்டை நான் தாழிடவில்லை. ஏன் தெரியுமா? என் நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் என்னை ஹிஜ்ரத்துக்கு அழைக்கலாம், எந்த நேரத்திலும் தன்னோடு பயணம் செய்வதற்கு என்னை அழைக்கலாம். அப்படி அழைக்க வரும் பொழுது கதவை தட்டும் அளவு நேரம் கூட காத்திருந்ததினால் என் கண்மணி நாயகத்திற்கு கஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது. கதவை தட்டுற நேரத்துக்கு வரல கூட, கதவை திரும்ப திறக்கிறதுக்குள்ள அந்த இடைப்பட்ட அந்த நேரத்தில் கூட தாமதம் ஏற்பட்டதினால் அவங்களுக்கு ஒரு சங்கடம் வந்துடக்கூடாது, அதனால் நான் கதவை தாழிடாமல் வைத்திருந்தேன் என்கிறார்கள் சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரத்து புறப்பட்டாச்சு, புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வலது புறமாக நடக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தாப்புல இடது புறமாக நடக்கிறாங்க. கொஞ்சம் போனோன்னா திடீர்னு முன்னால் போகிறாங்க, திடீர்னு பின்னால் வராங்க. வலப்புறம் இடப்புறம் முன்னால் பின்னால், வலப்புறம் இடப்புறம் முன்னால் பின்னால், இப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இவங்களுடைய வருகை ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்ச நேரம் பார்த்தா வலது பக்கமாக வரார், கொஞ்ச நேரம் பார்த்தா இடது பக்கம் போகிறார், திடீர்னு முன்னால் போயிடறார், திடீர்னு பின்னால் வரார். என்ன இது, ஒரு பதற்ற நிலை அவரிடத்தில் தெரிகின்றது என்பதை அறிந்து கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருமை தோழரிடத்தில் கேட்கின்றார்கள், யா அபாபக்கர், யா அபாபக்கர், அபூபக்கர் அவர்களே, உங்களுக்கு என்னானது? உங்களை திடீர்னா என்று நான் பார்க்கின்றேன். எப்படி பார்க்கின்றேன்? யமீனன் வ ஷிமாலன் அமாமன் வ வராஅன் மாலக யா அபாபக்கர் ரஐதுக்க யமீனன் வ ஷிமாலன். உங்களுக்கு என்னானது? திடீர்னு பார்த்தா வலது பக்கமா நடந்து வரீங்க, திடீர்னு பார்த்தா இடது பக்கமா நடந்து வரீங்க. சும்மா அமாமன் வ வராஅ, திடீர்னு முன்னால் நடந்து போறீங்க, திடீர்னு பின்னால் வாரீங்க, என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்னி உரீது ருஷ்டன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் உங்களுக்கு ஒரு பாதுகாவலனாக வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். உங்களுக்கு ஒரு பாதுகாவலனாக வர வேண்டும், உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் பாதுகாப்பு வழங்கக்கூடியவனாகவும் வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எனவே ஃபாகுனு அமாமக்க, உடனே நான் உங்களுக்கு முன்னால் போயிடுறேன், உங்களுக்கு முன்னால் போய்விடுகின்றேன். ஓ இன்னி உரிது அத்தபியூக்க, உங்களை திடீர்னு நான் நினைக்கும் பொழுது உங்களை பின்பற்றி வரணும் அப்படின்ற ஆசை வருது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாதுகாப்பாக வரணும், உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுனால உங்களை பின் வைத்து நான் முன்னால் நடந்து போகிறேன். திடீரென்று உங்களை பின்பற்றும் பாக்கியம் எனக்கு கிடைக்கணும், அந்த நன்மை கிடைக்கணும்ன்ற நான் நினைக்கிறேன். அத்தபியூ இன்னி உரிது அத்தபா, உங்களை நான் பின்பற்றுவதை நான் விரும்புகின்றேன். உடனே ஃபாகுனு வரா அக்க, உங்களுக்கு பின்னால் நான் சென்று விடுகின்றேன். வலா ஆமுனு, பின்னால் போனாலும் சரி முன்னால் சென்றாலும் சரி தங்கள் விஷயத்தில் எனக்கு ஒரு நிறைவு ஏற்படுவதில்லை, உங்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் எனக்கு நிறைவு ஏற்படுவதில்லை. எனவே நான் அக்கூனு யமீனன் வ ஷிமாலன், நான் உங்களுடைய வலது புறக்கமாகவும் இடது பக்கமாகவும் வருகிறேன் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள் ஹஜ்ரத் சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
குகைக்கு சென்றார்கள். குகையில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. குகையில் உள்ளே நுழைய முற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து நிறுத்துகின்றார்கள். சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் உள்ளே செல்லாதீர்கள், முதலில் நான் செல்லுகின்றேன். ஏதேனும் தீங்கழிக்கக்கூடிய ஒன்று இருந்தால் அது என்னை தீங்கழித்துக் கொள்ளட்டும், தாங்கள் சலாமத்தாக மதீனா சென்று சேருங்கள், மதீனாவை சென்றடைந்து விடுங்கள். நான் உள்ளே சென்று உள்ளே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று நான் சொன்னால் தாங்கள் உள்ளே வாருங்கள் யார சொல்லா என்று சொல்கிறார்கள். கண்மணி நாயகத்தின் மீது எவ்வளவு பெரிய பாசம், கண்மணி நாயகத்தின் மீது எவ்வளவு பெரிய அன்பு, நாயகத்தின் மீது எவ்வளவு பெரிய அக்கறை கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவங்கள சொன்னான், எப்படி சொன்னான், ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்று சொன்னான். ஐஷா ரதியல்லாஹு தஆலா அவங்களுடைய விஷயத்தில் நம்ம ஒரு செய்தி கேள்விப்பட்டிருந்தோம். ஒரு பிரயாணத்தில் அவர்களுடைய மாலை தொலைந்து போய்விட்டது. இப்போ மாலை தொலைந்து போனது ஒரு தடவை இல்லை, பல தடவை நடந்திருக்கு. ஒரு சமயத்தில் அந்த மாலை கிடைக்காமல் போயிடுச்சு, அந்த சமயத்தில் தைமுமினுடைய வசனம் இறங்கியது. ஒரு சமயத்தில் வந்து மாலை கிடைச்சிடுச்சு, ரொம்ப நேரத்துக்கு பின்னால் மாலை கிடைத்தது. இது சின்ன பிள்ளையாக இருந்ததுனால அவங்கள்ட்ட அடிக்கடி இந்த மாலை தொலைகிற சம்பவம் நிகழக்கூடியதாக இருந்தது. வரலாற்றில் அப்படி தான் எழுதி தருவார்கள். அப்படி ஒரு பிரயாணத்திற்கு சென்றிருக்கும் பொழுது, பிரயாணத்திலிருந்து திரும்பும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல ஓய்வெடுக்க சொன்னாங்க. ஓய்வெடுத்ததற்கு பின்னால் புறப்படலாம் என்று சொன்ன சமயத்தில் திடீர்னு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வராங்க. யார சொல்லா, என் மாலையை காணோம், என் மாலையை காணவில்லை என்று சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா என்று கேட்டுவிட்டு சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, மாலையை தேடுங்க, மாலையை தேடுங்கள், மாலை கிடைத்த பிறகுதான் இங்கிருந்து புறப்படணும் அப்படின்ற மாதிரி உத்தரவிடுகின்றார்கள். தேடக்கூடியவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி தெரியாது, அவங்க கூடாரத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. பின்னால் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எந்திரிச்சு வெளியே வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் புறப்படலை, நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது, இந்த நேரத்துக்கெல்லாம் புறப்படணுமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதுவரைக்கும் புறப்படும்படி யாருக்கும் சொல்லலை அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட கேட்ட பொழுது, அப்போ அந்த சஹாபாக்களை சில பேர் சொன்னாங்களாம், அதெல்லாம் புறப்படணுன்ட்டு அப்படியே சொல்லிட்டாங்க, உங்கள் மகளால் தான் இவ்வளோ குள்ளல் தாமதம். ஏன் மகளால் தாமதமா, என்ன சொல்கிறீர்கள், உங்கள் மக வந்து மாலையை தொலைச்சிட்டாங்க, மாலையை தேடி கண்டுபிடிச்ச பிறகு தான் இங்கேருந்து போகணுன்ற சொல்ல சொல்லிட்டாங்க, அதனால் சஹாபாக்கள் மாலையை தேட போயிருக்கிறாங்க, வந்த பிறகு தான் புறப்படணும். அபூபக்கர் எல்லாத்தினவர்களுக்கு கோபம், கடும் கோபம். ஏண்டா அந்த தங்கி இருக்கிற இடத்துல வந்து தண்ணீர் கிடையாது, குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை, ஒது செய்யறதுக்கும் தண்ணி இல்லை, எதுவுக்கும் தண்ணி இல்லை, பிரயாணத்தில் வந்திருந்த அந்த மக்களிடத்திலும் தண்ணீர் தீர்ந்து போய்விட்டது. அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேர தன் மகள் கிட்ட வர்றாங்க. இங்க வந்து பார்க்குறாங்க, மகள் உட்கார்ந்திருக்க மகளின் மடியில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மகளிடத்தில் சப்தம் இல்லாமல் தாழ்ந்த சப்தத்தோடு தன்னுடைய மகளிடத்தில் சைகையாகவே கோபத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். என்ன காரியம் செஞ்சீங்க, உங்களால் பாருங்க எவ்வளவு கஷ்டம், ரசூலுல்லாஹ்வுக்கு கஷ்டம், சஹாபாக்களுக்கு கஷ்டம். இந்த கூட்டத்தில் வந்து என்ன நிலை இருக்கிறது தெரியுமா, இந்த கூட்டத்தார்களிடத்தில் அவங்கள்ட்ட தண்ணீர் கிடையாது, தண்ணி இல்லை அவங்களிடத்தில், இந்த இடத்திலையும் தண்ணீர் இல்லை, அந்த மக்களிடத்திலையும் தண்ணீர் இல்லை. இப்படி சஹாபாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களையும் இப்படி நீங்கள் கஷ்டத்துக்கு நீங்கள் ஆளாக்கிட்டீங்களே என்பது போன்று ஹதரத் சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் சைதத்தினா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்குறாங்க. ஹபஸ்தி ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய அஸ்ஹாப் தோழர்களையும் நீங்கள் சிறைப்பிடித்து விட்டீர்களே இங்கே. லைசு அலா மாயின் வலைஸ ஐந்தஹும் மாவுன், அவங்க இருக்கிற இடத்துலையும் தண்ணீர் இல்லை, அவங்கள்ட்டையும் தண்ணீர் இல்லை, எவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு நீங்கள் ஆளாக்கிட்டீங்க என்று கேட்டதோடு நிறுத்தி விடாமல் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா நான் சொல்கிறாங்க, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸு, ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, என்னுடைய இடுப்பில் ஓங்கி குத்திட்டாங்க, என் தந்தை என்னுடைய இடுப்பில் ஓங்கி குத்திட்டாங்க, மகளின் மீது பாசம் இல்லாமல் குத்தவில்லை, கண்மணி நாயகத்தினுடைய பாசம் மிகைத்திருந்ததினால் மகள் என்று கூட பாராமல் மகளினுடைய இடுப்பில் ஓங்கி குத்திட்டாங்க. நாம அநபியின் மீது அந்த அளவுக்கு அளப்பரும் பாசத்தை கொண்டவர்கள் அல்லவா அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க பெற்றெடுத்த, அவங்க ஈன்றெடுத்த மகளார் எப்படி இருப்பார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய தந்தை என்னுடைய இடுப்பில் குத்தியதனுடைய வேதனை கடுமையாக இருந்துச்சு. ஒரு ஆண் ஒரு பெண்ணினுடைய இடுப்பில் குத்தினா எப்படி இருக்கும், ஒரு ஆண் பலசாலி,
ஒரு பெண் பலகீனமானவள், பலகீனமானவளை பலசாலியாக இருக்கக்கூடிய ஒருவன் இடுப்பில் ஓங்கி குத்தினால் எப்படி இருக்கும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் தந்தை பலமாக குத்தினார், எனக்கு கடும் வேதனை, எனக்கு இருந்த வேதனைக்கு நான் அப்படியே ஆடி இருக்கணும், நான் அப்படியே ஆடி இருக்க வேண்டும், ஆனால் நான் என்னுடைய உடலை சற்றும் அசைக்கவில்லை, வலியை பொறுத்து கொண்டேன், வலியை தாங்கிக் கொண்டேன், உடலை நான் அசைய விடவில்லை. காரணம், என் மடியில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கிறார்கள். நான் அசைந்தால் என் கண்மணி நாயகத்தினுடைய உறக்கத்திற்கு இடையூறு ஏற்படும், என் கண்மணி நாயகத்தினுடைய உறக்கத்தில் இடையூறு ஏற்பட்டு விடும். எனவே அந்த நாயகத்தினுடைய தூக்கத்திற்கு இடையூறு கொடுக்க கூடாது என்பதற்காக வலியை பொறுத்து கொண்டேன், உடலை நான் சாந்தப்படுத்திக் கொண்டேன், உடலை நான் இறுக்கிக் கொண்டேன், என்னுடைய உடலை நான் அசைக்க விடாமல் பாதுகாத்துக் கொண்டேன் என்கிறார்கள். அதற்கு செய்தனா அபுபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு, அதற்கு செய்தனா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஒரு பெண் வலியை எவ்வளவுதான் தாங்க முடியும்? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் உடலை அசையாமல் நான் பார்த்து கொண்டேன், வலி பொறுக்க முடியாமல் என் கண்களில் இருந்து என்னை அறியாமல் கண்ணீர் சிந்தி விட்டது. செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணத்தில் என் கண்ணீர் விழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறெடுத்து பார்க்கிறார்கள். பக்கத்தில் அபுபக்கர் அவர்கள் நிற்கின்றார்கள். அபுபக்கரினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கோபத்தை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி கொண்டு அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மகள் சின்ன பிள்ளை, அவங்களையே நீங்க சத்தம் ஓடுறீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பதில் சொன்னார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி தருவார்கள். சஹாபாக்கள் ஐஷா ரதியல்லாஹு தஆலா, அபுபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா, ஏனைய சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்படி பாசத்தை வைத்திருந்தார்கள்? உஹுதுடைய யுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு சருகுதல் ஏற்பட்டது. பல பேர்கள் காயம், பல பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே காயத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள், பள்ளத்தாக்கில் வீழ்த்தப்பட்டார்கள், முகத்தில் காயம், பற்கள் உடைந்தது. சொல்லப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் மட்டும் உஹதுடைய யுத்தத்தில் 72 காயங்கள் இருந்தது, 72 காயங்கள் இருந்தது. அந்த அளவுக்கு காயத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி எதிரிகளினுடைய அம்புகள் தார்மாராக வந்து கொண்டிருக்கிறது, சரமாரியாக வந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனியாக நிற்கிறார்கள். சஹாபாக்கள் சிதைந்து போய்விட்டார்கள், சிதறி போய்விட்டார்கள். இந்த தருணத்தை பார்த்து கொண்ட ஹஜரத் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், தூரத்தில் இருந்தவர்கள் ஓடோடி கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று கொள்கிறார்கள். எதிரிகளிடத்திலிருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வரக்கூடிய அம்புகளை தன் முதுகில் தாங்கிக் கொண்டார்கள், தன் கரங்களால் தடுத்தார்கள். சொல்லுகின்றார்கள், கரங்களால் தடுத்து தல்ஹா அவர்களினுடைய கரம், தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரங்கள் ஜல்லடை போன்று ஆகியிருந்தது, சல்லடைகள் போன்று ஆகியிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் முன்னால் என்ன நடந்துட்டு இருக்குது, முன்னால் நின்றுட்டு அபு தலஹா தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க, அதுக்கு முன்னால் படை, அதற்கு முன்னால் யுத்தக்களம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை அப்படி சாய்த்து உற்று பார்க்கும் பொழுது தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வாருங்களாம், யா ரசூலல்லாஹ், லா தஃபஹல் ஆஹாகதா, லா தஃபஅல் ஹக்கதா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தாங்கள் இப்படி செய்யாதீர்கள், தஹரி தூன தஹரிக யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முதுகுக்கு முன், உங்களுடைய நெஞ்சுக்கு முன் என் நெஞ்சு இருக்கின்றது, நான் தாங்கிக் கொள்கின்றேன், என்னுடைய உடலில் அந்த அம்புகளை தாங்கிக் கொள்வேன். தாங்கள் அப்படி முகத்தை சரித்து உற்று நோக்கி பார்க்கும் பொழுது எதிரிகளினுடைய அம்பு உங்களின் மீது தரித்து விட்டால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது யா ரசூலல்லாஹ் என்றார்கள். சஹாபாக்கள் ஆண்கள் உஹுதுல இப்படி தியாகம் செய்தார்கள். பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் சஹாபியை புகழ்ந்து சொல்லுகின்றார்கள், உம்மு அமாரத்துல் மாசினியா என்ற பெண். அவர்கள் பெண்ணாக இருந்த போதிலும் உஹுதில் அவர்கள் செய்த சாதனை, அவர்கள் செய்த தியாகத்தை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன் என்றார்கள் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்னால் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு நின்று எதிரிகளினுடைய அம்புகளை தன் நெஞ்சில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள், தன் கரங்களால் தடுக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களும் கீழே தள்ளப்படும் நிலைக்கு ஏற்பட்ட பொழுது
அவர்களும் கீழே விழுந்து விடக்கூடிய நிலை ஏற்பட்ட பொழுது உம்மு அமாரத்துல் மாசினியா ரதியல்லாஹு தலான்ஹா தூரத்தில் இருந்தவர்கள் உணர்ந்து கொண்டு ஓடோடி வருகின்றார்கள். நாயகத்தை நோக்கி வரக்கூடிய அம்புகளை தன் கரங்களால் தடுத்தார்கள். உம்மு அமாரத்துல் மாசினியா சல்லல்லாஹிசன் சொல்றாங்க, அந்த பெண் ஒரு பெண்ணாக இருந்து எனக்காக என் மீது வந்த அம்புகளை எதிர்த்ததின் காரணத்தினால், தடுத்ததின் காரணத்தினால், தன் கரம் கொண்டு தடுத்ததின் காரணத்தினால் அந்த பெண்ணினுடைய தியாகத்தை, அந்த பெண்ணினுடைய அர்ப்பணத்தை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் பயமுள்ளவள், பலகீனமானவள், பலகீனமானவளாக இருந்த போதிலும் இந்த துணிச்சல் அந்த பெண்ணுக்கு எப்படி வந்தது? நாயகத்தின் மீது இருந்த அன்பு, நாயகத்தின் மீது இருந்த பாசம், அந்த பாசத்தான் அவர்களை தன்னுடைய உயிரை துச்சமாக மதிக்க வைத்தது. தன் கரம் கொண்டு தடுத்தார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் வைத்திருந்த அன்பு எத்தகையது என்றால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு சிறு குறை ஏற்படுவதை அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. ஒரு காலில் முள் தடிப்பதை கூட தாங்கிக் கொள்ளாதவர்கள் சஹாபா பெருமக்கள். ஹஜ்ரத் அபு தல்ஹா ரழியல்லாஹு தஆலா, தல்ஹா ரதியல்லாஹு தஆலா, இதே இந்த தல்ஹா ரதியல்லாஹு தஆலா ஒரு சமயத்தில் ரொம்ப சுகக்குறைவாக இருக்கிறாங்க, ரொம்ப சுகக்குறைவு. தல்ஹா ரதியல்லாஹு தஆலாவுடைய வீடு மஸ்ஜிது நபவியிலிருந்து ரொம்ப தூரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுக்காக உஹுதில் இப்படி தியாகங்களை செய்தாரே, அந்த தோழர் சுகக்குறைவாக இருக்கிறார் என்பதனால் தூரம் என்று கூடும் பார்க்காமல் இரவு நேரத்தில் தன் தோழரை பார்க்க செல்லுகின்றார்கள். தன் தோழரை காணுகின்றார்கள், தல்ஹா அவர்களை காணுகின்றார்கள். நிலைமையை உணர்ந்து கொண்ட பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது தல்ஹா அவர்களுக்கு கடைசி தருணம், வஃபாத்து நிகழ்ந்துவிடக் கூடும் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் தன்னை சுற்றி இருந்த தோழர்களிடத்தில் சொல்றாங்க, இவங்களுக்கு வஃபாத் எப்பவும் நிகழலாம், எப்பொழுதும் இவர்களுக்கு வஃபாத் நிகழ்ந்து விடலாம், எப்பொழுது இவர்கள் மரணித்து விட்டாலும் என உடனே எனக்கு தெரிவிங்க அப்படின்றாங்க பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி சக்ராத்தினுடைய நிலையில் இருந்தாலும் தல்ஹா ரதியல்லாஹுனுடைய காதில் விழுந்திருது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்கிறது, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தன் இடத்திற்கு புறப்பட்டு விட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹா ரதியல்லாஹு அவர்களுடைய வீட்டை விட்டும் வெளியேறிய உடன் தல்ஹா ரதியல்லாஹு தன்னை சுற்றி இருந்த தோழர்களை அழைத்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, அதனால் இன்றைய இரவே என்னுடைய மரணம் ஏற்பட்டு விடும் என்பது எனக்கு நம்பிக்கையாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது. நான் எப்பொழுது வஃபாத் ஆனாலும், இந்த இரவுல எந்த சமயத்தில் நான் வஃபாத் ஆனாலும், என் வஃபாத்தின் செய்தியை உடனே கண்மணி நாயகத்திற்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டாம். காலையில் நீங்கள் தெரிவித்தால் போதும், உடனே நீங்கள் தெரிவிக்க வேண்டாம். என்னை உடனே நீங்கள் அடக்கம் செய்து விடுங்கள், என்னை உடனே அடக்கம் செஞ்சிருங்க. சஹாபாக்கள் அரபியர்கள் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, அதிகபட்சமாக போனால் 3 மணி நேரம் வைத்திருப்பார்கள். சஹாபாக்கள் ஒரு ஜனாசா வைத்திருப்பது அதிகபட்சம் 3 மணி நேரம். இன்னைக்கு நம்மள்கிட்ட வந்து 3 நாள் கூட வச்சுட்டா கூட ஆச்சரியம் இல்லாத அளவில் இருந்துட்டு இருக்குது, அவர் வரணும் இவர் வரணுன்ற மாதிரி. அரபியர்கள் அப்படி இல்லை. தல்ஹா ரதியல்லாஹு சொல்றாங்க, எப்பொழுது நான் வஃபாத் ஆனானும் என்னை உடனே நீங்கள் அடக்கம் செய்து விடுங்கள், இரவில் கண்மணி நாயகத்திற்கு என்னுடைய இந்த செய்தியை நீங்க சொல்ல வேண்டாம். சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிவித்தால் அவங்க வருவாங்க, தன்னுடைய முபாரக்கான கரத்தால் உங்களை குளிப்பாட்டுவார்கள், உங்களை கஃபனிடுவார்கள், உங்களுக்காக ஜனாசா தொழ வைப்பார்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களுக்கு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலையா, இன்ன சொலாத்தக்க சகனுன், உங்களுடைய தொழுகை, நீங்கள் அவர்களுக்கு தொழ வைப்பது, நீங்கள் அவர்களுக்கு துஆ செய்வது அவர்களுக்கு நிம்மதியை தரக்கூடும், அவர்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடியது, கபரினுடைய அதாபை விட்டும் அவர்களை பாதுகாக்கக்கூடியது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லையா என்று சஹாபாக்கள் சொல்ல, அந்த தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, அன்பிற்குரியவர்களே, எனக்கு நாயகம் வந்து தொலைவைத்தால் என்னுடைய கபரினுடைய வேதனை நீங்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை, எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் எனக்கு தொலைவைப்பதற்காக என் நாயகம் தன் வீட்டிலிருந்து, தன் மஸ்ஜிதிலிருந்து என்னுடைய தூரமான இந்த வீட்டிற்கு வரும் வழியில் அவர்களுக்கு இருளின் காரணத்தினால் ஏதேனும் ஒரு விஷச்சந்து தீண்டிவிட்டால், அவர்களின் காலில் ஏதேனும் தீங்கு ஏற்பட்டு விட்டால், அவர்களுடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விட்டால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, கபரினுடைய வேதனையை நான் தாங்கிக் கொள்வேன், கபரினுடைய வேதனையை தாங்கிக் கொள்வேன் என் நாயகத்திற்காக. ஆனால் என் பொருட்டால் என் நாயகத்தின் காலில் சிறு முள் தருப்பதை கூட நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்றார்கள் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்பேற்பட்ட ஈமான்!
எப்பேற்பட்ட மஹப்பத். அவங்க சொன்னதை மாதிரி அதே மாதிரி ஒஃபாத் ஆயிட்டாங்க. உடனே சஹாபாக்கள் வசியத் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தெரிவிங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் இங்கே மையத்தினுடைய வசியத் உடனே என்ன அடக்கம் செஞ்சிடணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தெரிவிக்கக்கூடாது, நாளைக்கு தான் தெரிவிக்கணும். இப்போ மையத்தினுடைய வசியத்தை நிறைவேற்றணும்ல, சஹாபாக்கள் அடக்கம் செய்து விட்டார்கள். அவங்களே தொலை வச்சாங்க, குளிப்பாட்டினாங்க, தொலை வைத்தார்கள், அடக்கம் செஞ்சிட்டாங்க. காலையில் ஃபஜர் தொழுக முடிந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், தல்ஹா அவர்கள் எப்படி இருக்கின்றார், தல்ஹா எப்படி இருக்கிறார், என் தோழர் தல்ஹா எப்படி இருக்கின்றார், உஹதில் எனக்கு பல தியாகத்தை செய்த தோழர், என்னுடைய உயிரை பாதுகாத்த தோழர், என் உடலில் ஒரு அம்பு தரிக்காமல் என்னை தடுத்த தோழர், பாதுகாத்த தோழர், எனக்கு கேடயமாக இருந்த தோழர் எப்படி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தெரியும், தெரியாததுன்றது இல்லை, அந்த தல்ஹா ரதியல்லாஹுனுடைய மகத்துவத்தை அந்த மக்களுக்கு சொல்லணுன்றதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்குறாங்க, என் தோழர் எப்படி இருக்கின்றார். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவர் இரவே ஒஃபாத் ஆகிவிட்டார், அவரை நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம், தொலை வைத்து அடக்கம் செய்து விட்டோம் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நான் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னந்தானே அப்படின்றாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்ல சொன்னீங்க யா ரசூலல்லாஹ், ஆனால் தல்ஹா ரதியல்லாஹு வந்து சொன்னாங்க, என் நாயகம் என் பொருட்டால் தொலை தூரமாக வந்து இருளில் வந்து அந்த இருளில் அவர்களுடைய உயிருக்கோ அல்லது அவர்களுடைய உடலுக்கோ எதுவும் தீங்கு ஏற்பட்டு விடக்கூடாது, எனவே நீங்கள் சொல்லாதீர்கள் என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் கண்ணீர் துளிகள், கண்களில் குளமாக ஈரமாக இருக்கின்றது. இறைவனிடத்தில் கையேந்துகின்றார்கள், அல்லாஹும்ம அல்கி தல்ஹா தஹக்கு இலைஹி வ யதஹக்கு இலைக, இறைவா என் அருமை தோழர் தல்ஹாவை நீ சந்தித்தால் அவரை கொண்டும் நீ பொருந்தியவனாக இருக்க வேண்டும், என் அருமை தோழரை நீ சந்திக்கும் பொழுது அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும், நீ ஆனந்தம் கொள்ள வேண்டும், உன்னை பார்த்து அவர் ஆனந்தம் கொள்ள வேண்டும் என்ற துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எப்பேற்பட்ட பாக்கியம், அல்லாஹ்வை சந்திச்சா அல்லாஹ் அவரை கொண்டும் பொருந்தியவனாக இருக்க வேண்டும், அவர் அல்லாஹ்வை கொண்டும் பொருந்தியவராக இருக்க வேண்டும் என்ற வார்த்தையை வெளிப்படுத்துகிறார்கள் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இந்த அளவுக்கு நேசிச்சாங்க. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, உங்களுடைய தாய் தந்தையர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய மண்டு மாளிகைகள், உங்களுடைய சொத்து சோகங்கள் அனைத்தையும் விட உங்களுக்கு நாயகம் பெரிதானவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால், அந்த அன்பு உங்களிடத்தில் இல்லை என்றால், அந்த நேசம் உங்களுக்கு இல்லை என்றால், என் அதாவை எதிர்பாருங்கள் என்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி முடிவுக்கு வருகின்றேன். ஹஜ்ரத் சைதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழர் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ர் இப்னுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மிஸ்ர் நாட்டுக்கு கவர்னராக நியமிச்சிருக்கிறாங்க. மிஸ்ர் நாடு எப்படின்னு சொன்னால், யூதர்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதி, யூதர்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதி. அங்கே இஸ்லாமியர்களினுடைய ஆட்சி நடந்துட்டுருக்குது, யூதர்கள் டாக்ஸ் கட்டி அங்கே இருந்துட்டுருக்குறாங்க. நிலைமை எப்படின்னு சொன்னால், மிஸ்ரில் வந்து முஸ்லிம்களும் யூதர்களும் ஒற்றுமையாக வாழுகிறார்கள், ரெண்டு பேருக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உமர் ரழியல்லாஹுனுடைய ஆட்சி அல்லவா, நீதத்திற்கு பேர் போன ஆட்சி, நீதத்திற்குரிய ஆட்சி அல்லவா. அங்கே இஸ்லாமியர்களும் யூதர்களும் எப்படி வாழுகிறார்கள், சகோதரர்களை போன்று வாழுகின்றார்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி வாழுகின்றார்கள், ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்து நாட்டு யூதர்களுக்கு இது பிடிக்கலை, பக்கத்து நாட்டு கிறிஸ்தவர்களுக்கு இது பிடிக்கலை. அவன் என்ன செஞ்சான், அங்கே முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் சண்டையை உண்டாக்கணும் அப்படின்னு அவன் திட்டம் போட்டு தன்னுடைய ஒரு கைகூலிய ஒரு ஆளை மிஸ்ருக்கு அனுப்பி வச்சான். அந்த கைகூலி மிஸ்ருக்கு வந்தவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், மிஸ்ரில் அவங்களுடைய தேவாலயத்தில் அந்த இயேசுநாதரனுடைய சிலை, அந்த சிலையினில் வந்து அந்த இயேசுநாதரனுடைய அந்த மூக்கை அவன் உடைத்து சிதைத்து விட்டான். ஊரில் பிரபலம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்கள் தான் இதை உடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேர் வந்துடுச்சு. மிஸ்ரில் கலவரம், யூதர்களுக்கும் யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் கலவரம், கடும் சண்டை, பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. அம்ர் இப்னுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவோ அமைதிப்படுத்தி பார்க்கின்றார்கள், அமைதி ஏற்படவில்லை. ஒருவன் சொன்னான், இந்த எங்களுடைய இந்த தெய்வத்தை இழிவுபடுத்தியவர்கள்
முஸ்லிம்கள் தான். முஸ்லிம்கள் தான் இழிவுபடுத்தினார்கள். இந்த நாசச் செயலை செய்தவர்கள் முஸ்லிம்கள் தான். எனவே அவர்கள் வருத்தப்படும் விதமாக, அவர்கள் வேதனைப்படும் விதமாக அவர்கள் போற்றக்கூடிய முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னரைக்கு சென்று மன்னரையை தகர்த்து உள்ளிருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூக்கை நான் உடைப்பேன் என்றான், சத்தியம் செய்தான். சொன்ன வார்த்தை, முஸ்லிம்களால் தான் இந்த நாசச் செயல் நடந்திருக்கிறது, முஸ்லிம்கள் இந்த வேலையை செஞ்சதுனால முஸ்லிம்கள் மதிக்கக்கூடிய அவர்களுடைய தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னரைக்கு சென்று மன்னரையை தகர்த்து உள்ளிருக்கக்கூடிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூக்கை நான் உடைப்பேன் என்றான், சத்தியம் செய்தான். பிரச்சனை பெரிய அளவில் போயிட்டு இருக்குது. அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்போ பொறுத்துக்கொள்ள முடியவில்லை, இப்போது பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. அது நடக்குமா நடக்காதா வேறு விஷயம். அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களை எல்லாம் ஒன்று திரட்டினார்கள், யூதர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள். ஒன்று சேர்த்ததற்கு பின் அவங்களிடத்தில் விஷயத்தை விளக்கினாங்க, இஸ்லாமியர்கள் செய்திருக்க மாட்டார்கள், இஸ்லாமியர்கள் இப்படி செய்திருக்கவில்லை, அப்படியே உங்களுக்கு இஸ்லாமியர்கள் தான் செய்தார்கள் என்று நீங்கள் உங்களுடைய கருத்தாக இருந்து அதற்காக நீங்கள் சொன்னதை போன்று மதீனாவிற்கு சென்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னரையை தகர்த்து அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூக்கை உடைப்பேன் என்றதை நீங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தால், இதோ என்னை நான் உங்களுக்கு முன் நிறுத்துகின்றேன், என்னை உங்களுக்கு முன்னால் நிறுத்துகின்றேன், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை நீங்கள் சேதப்படுத்த வேண்டாம், என் பெருமானார் அவர்களினுடைய உடலை நீங்கள் சேதப்படுத்த வேண்டாம். அது முடியுமா முடியாத வேறு விஷயம், ஆனால் அவங்க சொல்றாங்க நீங்க சேதப்படுத்த வேண்டாம். இதோ அந்த முஹம்மது நபி அவர்களினுடைய மூக்கை நீங்கள் உடைப்பேன், அறுத்தெடுப்பேன் என்று நீங்கள் வாக்குறுதி தந்ததை போன்று அதோ அவர்களுடைய தோழன் இதோ நான் இருக்கின்றேன், என் மூக்கை நீங்கள் அறுத்துக்கொள்ளுங்கள், என் மூக்கை நீங்கள் அறுத்துக்கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை முன் நிறுத்த யூதர்கள் எல்லாம் அப்படியே நிதானத்திற்கு வந்து விடுகின்றார்கள், அசந்து போய் விடுகின்றார்கள், சொல்கின்றார்கள், இப்படி சொல்லக்கூடிய ஒரு மூமின் இருக்கிறார் என்றால் அந்த மூமின்கள் இந்த வேலையை செய்திருக்க மாட்டார்கள். உங்களுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உங்களுடைய பிரியம்தான் என்ன? நாங்கள் இந்த விஷயத்தை கைவிட்டு விடுகின்றோம், ஏதோ ஒரு நாசக்காரன் செய்தான், நாங்கள் இந்த விஷயத்தை அப்படியே அடியோடு விட்டுறோம், விடுங்க அப்படின்னு சொல்லி கலவரம் மூண்டதா, கலவரம் அமர்ந்ததாக, கலவரம் இல்லாமல் போனதாக வரலாறு நமக்கு எழுதி காட்டுகின்றது. அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய கண்மணி நாயகத்தின் மீது எவ்வளவு பெரிய பக்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் சென்று விட்டார்கள், வெளிப்படையான வாழ்க்கையை அவர்கள் நிறைவு செய்து கொண்டார்கள் என்றாலும் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த அன்பும் பாசமும் அவர்களுக்கு வற்றாமல் குறையாமல் நாளுக்கு நாள் அது மெருகேறிக்கொண்டே இருந்தது. நாளுக்கு நாள் அது ஊற்றெடுக்கும் கிணறு போன்று அது ஊற்றெடுத்துக்கொண்டே இருந்தது, பெருகிக்கொண்டே இருந்தது என்றால் எதன் காரணத்தினால்? இறை வசனத்தை அவர்கள் முழுமையாக விளங்கி இருந்தார்கள், அல்லாஹ் சொன்ன வசனத்தை அவர்கள் முழுமையாக விளங்கி இருந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய உங்களை ஈன்றெடுத்தவர்கள், நீங்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைவியர்கள், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய சொத்து சுகங்கள், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய மண்டு மாளிகைகள், இதையெல்லாம் விட நாயகத்தை நீங்கள் அதிகமாக நேசித்தாக வேண்டும். அப்படி நீங்கள் நாயகத்தை நேசிக்காமல் இந்த விஷயங்களைத்தான் நீங்கள் நேசித்தீர்கள் என்றால் என்னுடைய அதாபை நீங்கள் காத்திருங்கள். குல் இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ வ அசுவாஜுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அசுவாஜுக்கும் வ வ அஷீரத்துக்கும் வ அம்வாலு நிக்தரஃப் துமுஹா வ திஜாரத்தன் தஹ்ஷவுன கசாதஹா வ மசாக்கினு தரதவுன أحب إليكم من الله ورسوله وجهادا في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره என்ற இந்த வசனத்தை அந்த அளவுக்கு அவர்கள் விளங்கி இருந்தார்கள். அதனுடைய விளைவு நாயகத்திற்கு முன்னால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு எதுவும் பெரிதாக தெரியவில்லை, தன்னை பெற்றெடுத்தவர்கள் பெரிதாக தெரியவில்லை, தன் பிள்ளைகள் பெரிதாக தெரியவில்லை, சொத்து சுகங்கள் பெரிதாக தெரியவில்லை, மனைவி மக்கள் பெரிதாக தெரியவில்லை, மண்டு மாளிகைகள் பெரிதாக தெரியவில்லை, நாயகம்தான் பெரிது. அதை தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், அந்த நாயகத்தின் மீது அந்த அன்பும் பாசமும் உனக்கு இருந்தால்தான் உன்னுடைய ஈமானுக்கு என்னிடத்தில் அங்கீகாரம்,
நாயகத்தின் மீது பாசம் இல்லையா? உன் ஈமான் எனக்கு தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அன் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுசிஹிம். நபிகள் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்ததை போன்று, அறிவித்து தந்ததை போன்று, ஆணையிட்டதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவில்லா அன்பு கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீகையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருவானாக. சஹாபாக்கள் இந்த அன்பின் மூலம் எப்படி இந்த உலகத்தில் ரதியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு என்று இறைவனால் போற்றப்பட்டு குர்ஆனில் இடம் பிடித்து கியாமத்து வரைக்கும் அவர்கள் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அத்தகைய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் ரசூலினுடைய மஹப்பத்தில் கொஞ்சமும் பிசகில்லாமல் நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்து உண்மையான உம்மத்தை முஹம்மதியாவாக வாழுவதற்கான நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. கலிம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீபையும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. நாளை மஹ்ஷரில் கண்மணி நாயகத்தின் ஷஃபாத்து குறித்தான மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியருள்வதோடு, நாளை சூனபதியில் அந்த நாயகத்தோடு சங்கமித்திருக்கக்கூடிய நல்ல நசீபையும் தௌஃபீகையும் பேற்றினையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.